சிறைவாசிகளுடைய பிரச்சனை என்ன அதிலையும் குறிப்பாக இப்போது வந்து அவங்க விசாரணை கைதிகளா தண்டனை கைதிகளா என்ற ஒரு விவாதம் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவங்க அப்பாவிகளா குற்றவாளிகளா என்ற மாதிரியான ஒரு விவாதமும் இப்போது வந்து முகனு உள்ள சமூக வலைத்தளங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த வி இந்த விஷயத்தை பற்றியும் விளக்க வேண்டி இருக்கிறது அடுத்தபடியாக இப்போ ஸ்டாலின் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சிறைவாசியல் விடுதலைக்காக வேண்டி ஒரு குழுவை பரிந்துரை செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அது பயன் தருமா அதற்கு ஏதாவது முட்டுக்கட்டை இருக்கிறதா சட்டச்சிக்கல் இருக்கிறதா இந்த விஷயங்களை அலசுவது தான் என்னோடய நோக்கம் பிரச்சனை அலசுவதானே தவிர இது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாக எதிராக உள்ள ஒரு விஷயம் கிடையாது யதார்த்தமான ஒரு நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் இந்த சிறைவாசிகளை பற்றி பேசும் பொழுது விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பதிவு பரவலாக நம்ம மக்களுடைய முகநூலில் போடும்போதெல்லாம் தான் அந்த கருத்தை பரப்புகிறார்கள் ஒரு காலத்தில் அவங்க விசாரணை கைதிகளாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் நாமும் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நம்ம சொன்னோம் அதையே தொடர்ச்சியாக வைத்து கொண்டு விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க நம்ம மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க விளங்காமல் அப்போ அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா விசாரணை கைதி ஒருத்தருமை இல்லையே விடுதலை செய்கிறதுக்கு ஒரு மேற்றை இல்லையே என்ற மாதிரி அது என்ன செய்கிறோம் திசையை திரும்பிடும் அதனால் இதனுடைய பிரச்சனை என்னங்கிறது விசாரணை கைதுனால் யார் எது வரைக்கும் இவங்க விசாரணை கைதிகளாக இருந்தார்கள் எப்போது முதல் விசாரணை கைதிகளாக இல்லாமல் போனார்கள் இந்த அடிப்படை விஷயத்தை முதல்ல அறிந்து கொள்ளணும் அதாவது ஒருத்தர் குற்றம் சுமத்தப்பட்ட உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை கைது செய்வாங்க கைது செய்து என்ன செய்வாங்கன்னா அவரை சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க நீதிமன்றம் வந்து ஒரு பதினைந்து நாள் அவங்கள காவலில் வைங்க என்று ஜெயிலில் வைங்க என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பதினைஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீடித்து கொண்டே இருப்பார்கள் இப்படி இருப்பவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள் இருக்கிறார்களான்னா கிடையாது அரசாங்கத்திலிருந்து ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த உடனே அவங்க கைது செஞ்சிருவாங்க சின்ன குற்றங்களாக இருந்தால் அவங்கள சொந்த ஜாமீனில் ஸ்டேஷனில் கூட விட்டுருவாங்க ஜாமீனில் விட முடியாத குற்றங்களாக இருந்தால் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த மாதிரி இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அதனால் அவர் வந்து நீங்கள் சிறையில் அடைக்கணும்னு கேட்கும் பொழுது நீதிபதி என்ன செய்வார்னா சிறையில் அடைக்கணும்னு சொல்லுவார் இப்படி இருக்கிறாங்கல்ல இவர்கள் தான் விசாரணை கைதிகள் இவர்கள் செஞ்சது குற்றமா இல்லையா அதெல்லாம் எப்போ வரேன் இந்த எஃப்ஐஆர் போட்ட அந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரிக்கையின்றி தாக்கல் பண்ணுவாங்க அப்போ தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இப்போதைக்கு முதல் தகவல் அறிக்கை என்கிற ஒரு அடிப்படையில் கைது செய்து சிறையில் வைத்து விடுவார்கள் சிறையில் வைத்தார்கள்னா அவர்கள் யார் கிடையாது தண்டனை கைதிகள் கிடையாது தண்டனை கைதிகள்னால் யாரே நான் என்று ஒரு குற்றம் சுமத்தி ஒருத்தனை கொண்டே ஜெயிலில் அடைக்கிறாங்க அடைச்சவனும் தண்டனை கைதி கிடையாது அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவன் அவன் வந்து இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இவருக்கு ரெண்டு ஆண்டு தண்டனை கொடுக்குறேன் அல்ல ஆறு மாதம் தண்டனை விதிக்கிறேன் என்று நீதிபதி சொல்வாரையானால் விசாரித்த பிறகு தீர்ப்புலாம் அளித்த பிறகு அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட ஆகும் ஒரு வழக்குடைய தீர்ப்பு வருவதற்கு அந்த தீர்ப்புக்கு பிறகு சிறையில் அடைக்கும் பொழுது தான் அவர் தண்டனை கைதிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து கைதியே கிடையாது குற்றவாளியே கிடையாது சொல்லப்போனால் விசாரணை கைதிகள்ங்கிற என்ன போலீஸ்காரங்க குற்றம் இருக்கிறார்கள் அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் போலீஸ்காரங்க குற்றஞ்சமற்றி நாங்கள் அதை குற்றத்தை வந்து நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் அவரை சிறையில் அடைக்கணும்னு கேட்பாங்க அது போக இந்த நீதிபதிகளுடைய தொடர்ந்து நீதிபதிகள் வந்து ஒரு தவறு செய்கிறார்கள் ஒரு குற்றவாளியை குற்றவாளி என்று சொல்லி ஒருவனை கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினா நீதிபதி என்ன செய்யணும் இவன் வந்து சிறையில் அடைக்காவிட்டால் எங்காச்சும் தப்பிச்சு ஓடி போயிடுவானா அல்லது சாட்சிகளை களைச்சிருவானா அல்லது அதை மிரட்டுவானா அந்த குற்றத்தை நிரூபிக்கவதற்கு தடங்களாக இருப்பானா என்று அவர் கருதினால் அவர் அலசி ஆராய்ந்து அந்த முடிவுக்கு வந்தால்தான் அவர் என்ன செய்யணும் சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிடணும் இதுதான் சட்டம் சிறையில் அடைக்கிறது எதுக்கு அடைக்கிறோம்னு கேட்டால் தண்டனைக்காக அடைக்கலை எதுக்கு அடைக்கிறோம் ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த தடயங்களை மறைக்க பார்ப்பார்கள் சாட்சிகளை மிரட்டி பார்ப்பார்கள் அதை ப்ரூஃப் பண்ணி நிரூபித்த பிறகு அது ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு அவகாசம் வேணும் என்பதற்காக வேண்டி தான் அந்த சிறையில் விசாரணை கேதிகளை சிறையில் அடைப்பதற்கு காரணம் என்ன ஒரு திருடன் ஒரு குலகா கொலையே செஞ்சிட்டான் கொலை செஞ்சவனை கூட என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ செஞ்சுட்டு அவன் என்ன ஓட மாட்டான் அப்படின்ட்டு இருந்தால் அவனு கூட சிறையில் அடைக்க அவசியம் கிடையாது நீங்கள் வெறுப்பான் உங்களை ஆஜர்ப்ப விசாரணை கூப்பிடும்போது வருமா நீங்கள் நிரூபிப்பீங்க நிரூபித்த பிறகு தண்டனை கொடுப்பீங்க இல்லைன்னா விடுதலை செய்வீங்கன்ற ஆயிரும் அவனை உள்ளே வைக்கணுங்கிற ஒரு அவசியம் எப்போ வரும்னு கேட்டால் நீதிபதி எப்படி கருதணும் ஆனால் இப்போ என்ன நடப்பு இருக்குதுன்னு கேட்டால் போலீஸ்காரங்க கொண்டே நிப்பாட்டின உடனே ஜெயிலுன்றாங்க போலீஸுக்காரங்க என்ன செய்வாங்க சாட்சியை கலைப்பார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க பொய் வழக்கு போடுற போலீஸ் என்ன செய்யும் நிஜ வழக்குலையும் அப்படித்தான் சொல்லும் பொய்யாக வழக்கு போட்டாலும் போலீஸ் என்ன செய்வாங்க நான் கோர்ட்டில் வந்து இவரை வந்து இந்த தெரியல தான் வச்சு ஆவணு இது சம்மந்தமாக கூடுதலான தகவல் நாங்கள் திரட்ட வேண்டி இருக்கிறது சாட்சியங்களை எல்லாம் வந்து உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது புலனாய்வு செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இவரை சிறையில் வைக்கணும்னு சொன்னால் அவன் நீதிபதி என்ன செய்யணும்னா அவர் வந்து அதுக்குரிய அவகாசத்தை எடுத்து ஆய்வு செஞ்சு இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த ஆள் வந்து உள்ள வைப்பதற்கு தகுதியான பயங்கரமான ஒரு செல்வாக்கான ஒரு ஆள் தானா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தானா உரிய தகுதியான ஒரு ஆள் தானா ஏதோ கோபத்தில் செஞ்சு ஒரு அப்பாவி அப்பாவி கூட பெரிய கொலையை கூட செஞ்சிருவான் ஒரு டென்ஷனில் என்ன மாதிரியான ஆள் என்பதையெல்லாம் அவர் வந்து சுயமாக ஆய்வு செஞ்சு இவரை வைப்பது தான் நல்லது சிறையில் சில காலத்துக்கு பஞ்ச நாளைக்கு என்று அவர் கருதினால் அப்போ தான் சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லி என்ன செய்யணும் அவர் தீர்ப்பு அளிக்கணும் இல்லைன்னு சொன்னால் கொண்டாந்து நிப்பாட்டணும் ஒன்றை நிப்பாட்டியா ஓகே நீ வழக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் போ அப்படின்னு அனுப்பிட வேண்டியதுதான் எப்போ விசாரணைக்கு அழைக்கிறாங்களோ அப்போ என்ன செய்யணேன் ம இப்போ ஆஜராகிட்டு வரணும் இதுதான் சரியான நடைமுறை ஆனால் நீதிபதிகள் வந்து இந்த சிரமத்தை எதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று கருதி போலீஸ்காரங்க சொல்கிற கேட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க இவரை விட விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு என்ன செய்கிறாங்க உள்ளே வச்சிடறாங்க சரி அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு வைக்கிறது ஓகே அதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க பதினஞ்சு நாளைக்கு தானே பதினஞ்சு நாள் தான் வைக்க முடியும் காவலில் பதினஞ்சாவது நாள் நீதிமன்றத்தில் மறுபடியும் ஆஜர்படுத்துவாங்க அப்போ என்ன செய்யணும் காவல் முடிஞ்சிருச்சுல அப்போ போலீஸ்காரங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க எந்த கேஸாக இருந்தாலும் சரி எந்த கேஸாக இருந்தாலும் சரி இவரை விடக்கூடாது இப்போ விட்டால் பெரிய பயங்கரமாக ஆயிரும்டவுன்னு அதை கேட்டு நீதிபதி என்ன செய்வார்னா மறுபடியும் நீடிப்பார் இப்படியே என்ன செய்வார்னா குற்றவா குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து போலீஸ்காரங்க கேட்குற எல்லாம் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மனிதனுடைய உரிமைகள் விஷயத்தில் நடந்து கொள்கிறார்கள் போலீஸ்காரங்க சொல்லலாம் உண்மையாக இருக்கும் போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் அந்த வழக்கு போடுவாங்களா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா எதிர்க்கட்சி ஆட்களுக்கு ஒரு மாதிரியாக படம் போடுவோம் ஒரு வழக்கை போடுவாங்க அரசாங்கத்தை எதிர்க்கிற ஆட்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழக்கை போடுவார்கள் சொந்த பகையை போலீஸுக்கு மாமூல் கொடுக்க மாட்டான்டா அவன் மேலே என்ன செய்வாங்க வழக்கு போட மாட்ட போடுவாங்க கஞ்சா வைத்துக்கிட்டு மாமூல் கொடுத்துட்ருப்பான் போலீஸுக்கு அவன் கஞ்சாவை நிப்பாட்டிடுவான் நிப்பாட்டினா அதுக்கு மேலே கேஸ் போடுவாங்க அவனுக்கு எல்லாம் மாமூல் கிடைக்கல இல்லை அதுக்காகன்னு என்ன செய்வாங்க வழக்கு போடுவாங்க போலீஸ்காரங்க எதுக்கு வேணாலும் வழக்கு போட்டான் போடுவாங்க என்னைய என்னையை கூட இந்த ஒரு அந்த டிசம்பர் ஆறில் ஒரு காலத்தில் கைது பண்ணிக்கிட்டு போய் ஒரு ஆளை என்னோட சேர்த்து விட்டு இவர் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு ஆளை கொண்டா ஜாயின்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அண்ணா மேம்பாலத்தில் குண்டு வைப்பதற்கு சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாய்ந்து பிடித்தோம் என்னை கூட நிப்பாட்டினாங்க கோர்ட்டில் ஜெயிலில் அடைச்சாங்க அப்போ அது உண்மையாது என்னோட அவனை சேர்த்தாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு பழைய நிறைய நம்ம சம்பவங்களை பார்த்துருக்குறோம் அதுபோல் நீதிபதிகளுக்கும் தெரியும் போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க இப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறதுன்னா இந்த விசாரணைக்கு எஃப்ஐஆர் போட்ட கூட நான் ஜெயிலில் அடைக்கிறாங்க இல்லையா ஜெயிலில் அடைக்கிறது தான் விசாரணை கைது இந்த விசாரணை கைது என்பது ஒரு பதினஞ்சு நாள் அளவுக்கு வேண்டாம் என்ன செய்யலாம் அது அனைவருக்கும் தேவைப்படாது எவன் சாட்சியை கலைப்பானோ குற்றத்தை புலனாய்வு செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பானோ அல்லது தப்பித்து எங்கிட்டாவது ஓடிப்போய் விடுவானோ தலைமேறவாய் விடுவானோ அந்த மாதிரியான ஒரு ரீசன் உள்ள ஆட்களுக்கு என்ன செய்வானா அதை வந்து விசாரணைக்கு ஜெயிலில் அடைக்குவாங்க இது வந்து குற்றம் செஞ்சார்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது குற்றத்தை நாங்கள் புலனாய்வு செய்வதற்கு இவரை தடுத்து வைப்பது அவசியமாக இருக்கிறது அதனால தான் விசாரணை கைதியாக இருக்கிறவங்க வந்து ஜெயிலில் வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க தண்டனைன்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அவன் ஜெயிலில் வந்து வேலை பார்க்கணும் கொத்தனாராக இருந்தால் கொத்தனார் உள்ள பார்க்கணும் மரண நடனு செடி நடனு துணி தைக்கணும் இந்த வேலைகள்லாம் கொடுப்பாங்க யாருக்கே தண்டனைன்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா வேலை கொடுப்பாங்க இவங்களுக்கு சும்மா சோத்த போட்டுட்ருப்பாங்க அவ்வளோதான் அடைச்சி வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி இவர்களுக்கு விசாரணை கைதிகளுக்கு இந்த மாதிரி என்னென்ன வேலைகளை செய்யணுன்றதெல்லாம் கிடையாது போராட்டத்தில் கைது பண்ணுறாங்க கொண்டு வைக்கிறாங்க மூணு நாளைக்கு வச்சு வெளியே விட்றாங்க இதெல்லாம் கூட என்னது விசாரணை கைதி தான் அப்போ அந்த விசாரணை கைதிங்கிற விஷயம் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் சிலருக்கு ஏற்படலாம் இது இதுக்கு பிறந்த என்ன செஞ்சால் சட்டத்தில் என்ன கேட்டால் தொண்ணூறு நாட்களுக்குள்ள சட்டத்தில் இருக்குது எப்படி இருக்குது என் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டாங்க எந்த குற்றமாக இருக்கட்டும் குற்றச்சாட்டை சுமத்துனா என்ன செய்யணும் சும சுமத்தி உள்ளே கொண்டு என்னை போற்ற முடியாது சுமத்தி விட்டு அதை புலனாய்வு செஞ்சு அதை முடித்து இந்த இருக்குது வழக்கு என்ன செய்யணும் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் விசாரணை நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணாமல் இழுத்தடிச்சாங்கன்னு சொன்னால் அதை காரணம் காட்டிக்கிட்டு ஒருத்தனை உள்ளே வைக்க முடியாது அதிகபட்சம் தொண்ணூறு நாள் தான் இருக்குது தொண்ணூறு நாளைக்குள்ளே என்ன செய்யணும் போலீஸாரு அந்த வழக்கின முதல் தகவல் அறிக்கையைப்படி நாங்கள் உள்ளே வச்சுருக்கிறோம் அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததாக இப்போ என்னெஞ்சிட்டா அனைத்தையும் சாட்சி ஆதாரம் எவிடன்ஸு தடையம் கடை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இந்த இருக்குது என்று குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணி வழக்க விசாரணைக்கு என்ன செஞ்சிடணும் அவங்க கொண்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தொண்ணூறு அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலைன்னா போலீஸ் கோரிக்கையை வைத்து இவங்க என்ன செய்யக்கூடாது சிறையில் அடைக்கக்கூடாது ஜாமீனில் விட்டுருவாங்க சரியா அதிகபட்சமே தொண்ணூறு நாள் தான் சட்டத்தில் இருக்குது தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் அவங்கள ஜாமீனில் விடுவிக்கணும் அப்போ ஒரு குலகாரம் இருக்கிறான் கொலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டவன் இருக்கிறான் அவனை கொண்டு ஜெயிலில் போடுறாங்க ஒரு பதினஞ்சு நாள் அடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னொரு பதினஞ்சு நாள் இன்னொரு பதினஞ்சு நாள் இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு ஆறாவது பதினஞ்சு நாள் வரும் பொழுது நீதிபதி என்ன செய்வார் போலீஸார் என்ன சொன்னாலும் கேட்காமல் அனுப்பிடுவார் ஜாமீன் கொடுத்துருவார் ஏன் கொடுத்துருவார் நீ குற்றத்த உள்ள எல்லா அவகாசமும் தந்தாச்சு தொண்ணூறு நாளுங்கிறது நல்ல ஒரு போதுமான டைம் அதுக்குள்ளே நீ என்ன செய்யலை குற்றச்சாட்ட குற்றச்சாட்டை வந்து நீ சார்ஜ் ஷீட் போடலை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னு சொல்லி கொலை செஞ்சால் வெளியே வந்துடுறாங்கல்ல மூணு மாதத்தில் எதனால் வர்றாங்க ஒரு கூட வரலாம் தொண்ணூறு நாள் தான் வைக்கணும்லாம் சட்டம் கிடையாது இவங்க போலீஸார் வந்து தப்பிச்சுருவான் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீதிமன்றம் அதுக்கு பெரிய உண்மை பேசக்கூடியவர்கள் நினைத்து கொண்டு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்றாங்க இதுதான் வந்து விசாரணை கைதிங்கிற ஒரு விஷயம் ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வெளியே விட்டாங்களா ஒன்று என்ன செய்யணும் தொண்ணூறு நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் இல்லைன்னா ஜாமீனில் விடணும் அப்படி விடாமல் பல வருடங்களாக அஞ்சு வருஷம் பத்து வருஷங்கள் பல வருடங்களாக அவனை உள்ள வச்சு குற்றத்தை நிரூபிக்காமல் வழக்கை நடத்தாமல் விசாரணை கைதியாக வச்சுட்டுருப்பாங்க விசாரணை கைதுனால் நீ உள்ளே இருக்கணும் அவ்வளோதான் வழக்கு நாங்கள் நடத்தும் போது நடத்துவோம் வழக்கு நட தீர்ப்பளிச்சிட்டா வந்து விடுதலை ஆகி போயிடுவான் அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தொண்ணூறு நாள் தான் சட்டத்தில் தான் இருக்கிறது அந்த சட்டத்தையெல்லாம் மீறி ஒரு பயங்காட்டி பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்து நீதிமன்றங்களை மிரள வைத்து என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து பல ப பல வருடங்கள் உள்ளே வச்சுடுறாங்க அதாவது குலை செஞ்சாண்டு உள்ளே போட்டு போட்டிக்கலன்னா தொண்ணூறு நாளில் வெளியே விடுங்க கேஸ் நடத்துங்க கூப்பிடும்போது வருவான் கோர்ட்டுக்கு வருவான் அந்த விசாரணையில் டெய்லி கூட வருவான் விசாரணை ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் தினசரி நீதிமன்றத்துக்கு வருவான் தீர்ப்பளிக்கும்போது போது வருவான் அப்போ நீ தீர்ப்பளித்து குற்றவாளி இல்லை ஏதோ ஒன்று சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு ஒரு குலை செஞ்சான்ற குற்றச்சாட்டை சுமத்தி கொலை செஞ்சான்னு செஞ்சுருக்க மாட்டான் யாரோ கொல்லப்பட்டிருப்பாங்க கொலையாளி இவனாக இருக்க மாட்டான் ஆனால் கொலை குற்றச்சாட்டை சுமத்தியும் வச்சுருப்பீங்க அப்படி வச்சா அந்த வழக்கை நடத்தினா இவன் வெளியேறிடுவான் கொலையாளி இவன் இல்லைன்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்ய முன்னு கேட்டால் அந்த வழக்கை முடிக்காமல் இன்னும் கொஞ்சம் அமீனை விசாரிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் துப்பு துலைக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னும் நிறைய ஆட்களை இதில் வந்து தேட வேண்டி இருக்கிறது பின்னணியில் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் வெளிநாட்டு சதியெல்லாம் இருப்பதாக நாங்கள் டவுட்டு போடுறோன்னு விட்டு எந்தவாடி பயன்போம் கோர்ட்டில் போய் துணிஞ்சு போய் சொல்லுவோம் போலீஸு அப்போ அதை கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீதிபதி அது பாட்டு பாய்ச்சு நாள் பதினஞ்சு நாள் பாஞ்சு நாள் வருஷம் பத்தாயிரம் இருபதாயி போயிடும் அப்போ இருபதா அவனுக்கு தண்டனை கொடுத்தா கூட ரெண்டு வருஷம் தான் கொடுப்பாங்க சில குற்றத்துக்கு அவனை இருபது வருஷம் வச்சுருப்பானுவோம் ஜெய் இல்லை இருபது வருஷம் என்ன செய் அந்த வழக்கு நடத்தினால் எஸ் நோட் ஆயிரம் குற்றவாளின்னா அதுக்குரிய தண்டனை குற்றவாளி இல்லைன்னா விடுதலை என்று ஆகுற எல்லாம் வந்து ஒரு பழி வாங்குவதற்காக ஒரு அச்சுறுத்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா போலீஸில் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமான பேரை வந்து விசாரணை கைதிகளாக என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க அப்போ இந்த விசாரணை கைதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதுதான் நம்ம விவரம் கிடைச்சிருக்குறது அதை விட ஜாஸ்தியாக இப்போ இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து சுப்ரீம் இருந்து ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு போட்டதின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை கைதிகளுடைய விவரங்கள் வந்து புள்ளி விவரங்கள் வந்து உலகத்துக்கு தெரிய வருது அதில் என்ன அந்த அந்த அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தனை விசாரணை கைதுன்னு வச்சுருக்கிறீங்க வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால் பல ஆண்டுகள் வச்சிருக்கிறீங்க ஒரு திருடாக இருக்குது திருட்டாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் என்ன இலவாக வேண்டால் இருக்கட்டும் ஏதோ ஒரு குற்றத்துக்காகவிட்டி நீங்கள் உள்ளே பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் ஒன்று விசாரித்து குற்றவாளி நிரூபிங்க இல்லை விடுதலை செய்யுங்க அதை விட்டுவிட்டு விசாரிக்கவும் மாட்டேன் விடுதலையும் செய்ய மாட்டேன் நீ உள்ளக்கே கிடந்து சாவு அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய பெரிய சொல்லி குல்தீப் நையார் போன்ற எழுத்தாளர்கள்லாம் அந்த நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு இதை கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்கன்ட்டு கேட்டால் ஒவ்வொரு குற்றத்துக்கும் இவ்வளவு சட்ட சட்டப்புத்தகத்தில் இருக்கும் இன்ன மாதிரி திருட்டுக்கு இவ்வளவு இன்ன மாதிரி திருட்டுக்கு இவ்வளவு கொலைக்கு இவ்வளவு இந்த மாதிரி கொலைக்கு இவ்வளவு இந்த மாதிரி கொலைக்கு இவ்வளவுன்னு ஒரு வகைக்கும் அந்த சட்ட புஸ்தகத்தில் என்ன செய்யும் நிர்ணயிக்கப்பட்ட தண்டனை இருக்கும் அப்போ அந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாங்க சட்ட புத்தகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தண்டனை காலத்தில் பாதி அளவு சிறைவில் கழித்த அனைவரையும் உடனே விடுதலை பண்ணணும் உத்தரவுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுது என்ன உத்தரவுப்படுதுன்னு கேட்டால் ஒருத்தனை ஜெயிலில் அடைச்சிருக்கிற அவனுக்கு தண்டனையே அஞ்சு வருஷம்தான் நிரூபிக்கப்பட்டான் அந்த அந்த குற்றத்துக்கு நிரூபிக்கப்படுமானால் அவனுக்கு தண்டனை அவ்வளவு ஐந்து வருடம் தான் தண்டனைன்னு இருக்குன்னு வைங்க இவனை ரெண்டரை வருஷம் கழித்து விட்டான் என்று சொன்னால் அவனை விடிய வெளியேறு ஜாமீனில் வீடு வழக்கு நடத்த பெரும்பாலும் பாதி அளவுக்கு அவனுக்கு ஒரு அதிகபட்சம் வைக்கிறக்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறாங்க கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருவனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த தண்டனை வந்து எவ்வளவு கொடுப்பீங்களோ அந்த தண்டனையில் பாதி காலம் அளவுக்கு அவன் விசாரணை கைதியாக இருந்து விட்டால் அவனை நீங்கள் என்ன செய்யணும் அவனை விடுதலை செய்யணும் ஜாமீனில் விடணும் வழக்கு நடக்கும் விசாரணை நடக்கும் வருவான் போவான் அது அது நடக்கும் நிரபராதின்னு விடுதலை இல்லை ஜாமீனில் பிணையில் விடுதலை செய்வது என்று ஜாமீனில் விடுவிக்க வேணும்னு சொல்கிறாங்க அந்த ஜாமீனில் விடுவிக்கிறது பிரச்சனையிலேயும் நிறைய பேர் விசாரணை கைதியாக இருப்பாங்க உதாரணமாக ஒரு ஒரு அத்தப்பசிக்காரன் அவன் மேலே ஒரு கேஸை போட்டிங்க அவனை வந்து ஜாமீனில் கோர்ட்டு விடுதலை செய்யும் விடுதலை செய்யும்போது எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் அவன் வந்து ரெண்டு பேரை கொண்டாந்து ஜாமீனை அவனுக்கு ஜாமீன்டா உனக்கு யார் ஜாமீன் கொடுக்குறா அந்த ரெண்டு பேரும் சொத்து உள்ளவர்களாக இருக்கணும் இந்த சொத்தை அவன் வந்து இப்போ காட்டி என்ன செய்யணும் அவன் விடுதலை செய்யலான்னு தீர்ப்பளிச்சிருவாங்க இந்த அத்தப்பசிக்காரனுக்கு ரெண்டு பேரும் எங்கே கிடப்பான் அப்படி உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க ஜாமீன் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுத்தும் கூட அந்த ஜாமீனுக்குரிய விஷயங்களை தயார் பண்ண முடியாமல் பல பேர் என்ன செய்வாங்க விசாரணை கைதிகளாக இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து சொல்ல சொந்த ஜாமீனில் விடுவிக்கணும் அதாவது அவங்களுக்கு மொத்த தண்டனை எவ்வளோ வரும் என்று சட்ட புத்தகத்தில் இருக்கிறதோ அந்த தண்டனை காலத்தில் பாதி அளவுக்கு விசாரணை கைதியாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யணும் விடுதலை செய்யணும் சொந்த ஜாமீனில் இப்போ இப்போ ஜாமீனை கொண்டாந்து நிறுத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது இவ்வளோ காலத்தை விட்டு ஏ ஜாமீனை கொண்டாந்து நிறுத்துங்கிற ஒரு அநியாயம் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யணும் அவன் வந்து மனு போட்டு தான் விடுதலை வாங்கணும்னு கிடையாது மாவட்ட எஸ்பியும் மாவட்ட நீதிபதியும் கோர்ட் ஜெயிலுக்கு போய் லிஸ்ட்டை எடுத்து இந்த உன்னை ஜாமீனில் விட்றேன் உன்னை ஜாமீனில் கூப்பிட்டு விட்டு விடுதலை செய்யணுமா சுப்ரீம் கோர்ட் எப்படி தீர்ப்பளிக்குது அவங்க விடுதலை செய்யலாம் கோர்ட்டில் முறையிட்டு இருக்கிறங்கு சொன்னால் மரம் இழுத்து இல்லை அதுக்கு இடம் கொடுக்காம சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மாவட்ட எஸ்பியும் மாவட்ட நீதிபதி ரெண்டு பேரும் அந்தந்த சிறைக்கு போய் அவங்க சிறையில் இந்த கண்டிஷனில் உள்ளவங்க யார் யார் இருக்கிறாங்க என்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்து மாஜிஸ்ட்ரேட் எடுத்த விடுதலை செய்யணும் நீதிபதியும் போகணும் அது குற்றம் சுமத்துனேன் அதிகாரியும் போகணும் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்தப்பா நீ வந்து உனக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு உனக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கிடைக்க போகுது நீ போ ஜாமீனில் உன்னை விடுறோன்னு சொல்லி இப்படியாக ஒரு தீர்ப்பு அளிச்சாங்க அப்படி தீர்ப்பளிக்கும் பொழுது தான் மொத்தம் வந்து இந்த விசாரணை கைதிகளாக இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலு நிலவரப்படி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாலாயிரம் பேர் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் விசாரணை கைதி நம்ம நாட்டு சிறை இந்தியா முழுசும் இந்தியா முழுவதும் உள்ள சிறைகளில் வந்து பிடிச்சிக்கிட்டு போய் அவனுக்கு விசாரணை நடத்தாமல் வழக்கு நடத்தாமல் குற்றத்தை நிரூபிக்காம சும்மா விசாரணை கைதி என்று வைத்திருக்கிற எண்ணிக்கை உண்டு கேட்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு இந்த கேட்டகிரியில் எவ்வளோ பேர் வருவாங்க கொடுக்குற தண்டனையை விட பாதி தண்டனையில் பாதி அளவு காலம் கழித்தவர்கள் எவ்வளோ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுமார் ஒரு லட்சம் பேர்கிட்ட வர்றாங்க ஒரு லட்சம் பேர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அந்த விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை அந்த பாதி தண்டனை அளவுக்கு இருந்து விட்டார்கள் தண்டனை கொடுக்கப்படுமானால் எத்தனை வருஷம் கொடுக்க முடியும் பத்து வருஷம் ஒருத்தருக்கு அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு வைங்க அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான்னா ஆளை வெளியே விடு மீதி விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன செய்வோம் மீதி தண்டனையை கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை செய்ய சொன்னாங்க அப்போ தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்கில் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இந்தியாவுடைய சிறைகளில் இருக்கிறாங்க இந்த பிஜேபி ஆட்சியை வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா அதிகம் அதிகமாக முஸ்லீம்களை ஊபியில் பீகாரில் அது மாதிரி வந்து ராஜஸ்தானில் காஷ்மீரில் எல்லாம் விசாரணை கைதிகளை அதிக அளவில் அள்ளி போட்டிருக்கிறாங்க அந்த கணக்கெலாம் எடுத்தால் இப்போ ஜாஸ்தியாக போகும் அன்றைக்கி இருந்த கணக்குப்படி உள்ளது நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்குப்படி அந்த தீர்ப்பு அளித்த நாளுடைய கணக்கு பிரகாரம் அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விடுதலையாக தகுதியான மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க மூவாயிரம் பேர் தமிழ்நாட்டில் வந்து விசாரணை கைதியாக இருக்கிறாங்க அவங்களுடைய தண்டனை காலத்தை விட பாதி தண்டனை காலத்தில் பாதி அளவுக்கு சிறையில் அனுபவித்து விட்டார்கள் இந்த கேட்டகிரியில் தமிழ்நாட்டில் ஒரு மூவாயிரம் பேர் உள்பட சுமார் ஒரு லட்சம் பேர் அந்த நீதிமன்ற தீர்ப்பினால் என்ன செய்கிறாங்க விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை அந்த உத்தரவின் மூலமாக ஏற்பட்டது இப்போ இந்த ஏற்பட்ட பிறகு தான் விசாரணை கைதிகளாக இருந்தாங்கள்ல அவங்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் அரசாங்கத்தினால் விடுவிக்கப்படவில்லை அரசாங்கத்தில் வந்து என்ன செய்யலை திமுக அரசாங்கம் அவர்களை விடுவித்தது என்றெல்லாம் கூட ஒருத்தர் பேசி அதுதான் விவாத பொருளாக மாறிடுச்சு திமுக தான் இந்த முஸ்லீம்களை அப்பாவிகளை நிறைய பேரை பிடிச்சி விசாரணை கேசிகளை வச்சது காரணமே திமுக தான் அவங்க கலைஞர் காலத்தில் அவ்வளோ அநியாயம் நடந்தது அப்படி நடந்தது அவருடைய ஆட்சியில் வந்து அப்ஜெக்ஷன் தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரையும் விடுதலை பண்ணவே இல்லை நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் இவ்வளோ வரைக்கும் இப்போ தண்டனை காலத்துக்கு மேலே உள்ளே வச்சுக்கிட்டா என்னடா அநியாயம் என்று சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்ட பிறகு சில பேருக்கு என்ன செஞ்சு அந்த மாதிரி வெளியேறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு அரசு எந்த ஆட்சியில் நடந்தாலும் அந்த ஆட்சி அதுக்கு பொறுப்பு கிடையாது அந்த ஆட்சியை செஞ்சது இல்லை ஆட்சி செஞ்ச தப்பை சுப்ரீம் கோர்ட்டு சரி பண்ணது அதனால் சில பேர் விடுதலை ஆனார்களே தவிர கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் விசாரணை கைதிகளாக இருந்தவர்களை அவர் வந்து விடுதலை செஞ்சதே இல்லை விடுதலை செய்வதற்கு எதிராகத்தான் இருந்தார் என்பதை வழங்கி கொள்ளணும் இதுதான் விசாரணை கைதியுடைய ஒரு நிலைமை இந்த மாதிரி விசாரணை கைதிகள் இருக்காங்களா